ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறது துணிவு மூவியை பற்றி தான். இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க துணிவு மூவி எப்படி இருக்குன்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலடா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், துணிவு மூவி வேறு லெவலுங்க. அதே மாதிரி தலையோட ஆக்டிங்குமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஹெச் வினோத்தோட ஒவ்வொரு டைலாக்குமே மாஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பல க்வெஸ்சன்ஸோட இது ஏன் இப்படி நடக்குது, இது எதுக்காக இப்படி நடக்குதுன்ற க்வெஸ்சன்ஸ்லாம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் இது நடந்துச்சு அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஏன்டா இந்த இடத்துல இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா இவங்களுக்காக இது கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மெய்ப்பான்ற கேரக்டர் வேற லெவல் ஆக்டிங்க. இந்த மூவில தலைக்கு அப்புறம் நமக்கு மெய்ப்பான்ற ஒரு கேரக்டர் தான் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா வந்திருக்கு. நீங்களும் துணிவு மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.